அதனால வணக்கம் நானுங்களை சொல்றேன். நம்ம வந்து கேட்டரிங் வந்து ஒரு ஆர்டர் பண்ணியிருக்கு. அந்த இடத்துல இருந்து உருளைக்கிழங்கு, வெங்காயம், புரட்டு, அதாவது ட்ரை ஆகி பண்ற அப்படிங்கிற ரெசிபி பார்க்க போறேன். ஏற்கனவே வந்து தொக்கு போட்டிருக்கிறோம், இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்க. அதுக்கு நான் வந்து 5-5 கிலோ வரை பண்றோம், கிட்டத்தட்ட 100 வரை கணக்கு பண்ணி அதுக்கு தகுந்த ஒரு உருளை அடுப்பில் வச்சிருக்கேன். இப்போ உருளை வந்து சூடாகிட்டு அடுப்பு பார்த்து வச்சிருக்கிறேன். ஒரு 1/2 லிட்டர் அளவில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் தேவையோ அந்த எண்ணெய் விட்டுக்கிறாங்க. எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ நம்ம வந்து நான்வெஜ் உள்ள தாளிப்பு பண்ணி வந்து நான்வெஜ் டேஸ்ட்டில் தான் வந்து நம்ம இந்த புரட்டல் பண்ண போகிறோம். பட்டை கிராம்பு, அழகாக ஜாதி பச்சி, தற்கொலை பெருஞ்சி, நிலமலை எல்லாமே இருக்குது. இதில் எல்லாத்துலேயும் வந்து ஒரு 2-3 கிராம் வச்சு சில மொத்தமாக ஒரு 20-25 கிராம் தாளிப்பு போடுறேன். தாளிப்பு வந்து 100% இந்த அளவு தான் போடணுங்கிற கம்பல்சரி கிடையாது, நம்ம தேவைக்கு போட்டு வேண்டியதான். தாளிப்பு நல்லா ஃப்ரை ஆகிடுது. இப்போ வந்து 5 கிலோ வெங்காயம் வந்து நீட்டு நீட்டாக கட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம வந்து நான்வெஜ்ஜுக்கு கட் பண்ணுறத கொஞ்சம் கூட கனமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த புரோட்டலுக்கு அந்த மாதிரி தான் பண்ணணும்னா ரொம்ப நைஸாக கட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம இதை ரொம்ப 100% ஷார்ட்டே பண்ணலாம், 50% ஷார்ட்டே பண்ணோம். அதனால் கொஞ்சம் கனமாக தான் வச்சிருக்கிறேன். வெங்காயம் போட்டு 2 நிமிஷம் போல ஆகுது. இப்போ வெங்காயத்துக்கு தேவையான உப்பு இதை சேர்க்குறேன். ஏற்கனவே உள்ளவருக்கு வேக வச்சு தான் கட் பண்ணியிருக்குது. உள்ளவருக்கு வேக வைக்கிற டைமில் அதுக்கு தேவையான உப்பு வந்து உள்ளவருக்கு சேர்த்துருக்கு. அதனால் வந்து இதுக்கு வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் இப்போ இதில் சேர்க்குறேன். கொண்டு வந்து அப்புறமா பார்த்து போட்டு வைக்கிறோம். ஒரு 150 கிராம் அளவில் அப்ராக்சிமேட்டாக போடுறேன். அப்படியே 100 கிராம் அதில் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இந்த சேர்த்து கருவேப்பிலை சேர்த்துக்கா கருவேப்பிலை மனம் நமக்கு கிடைக்கும். அப்படியே 150 கிராம் அதில் புதினா இலையை எடுத்து வாஷ் பண்ணி சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த புதினா இலையில சேர்த்துக்கிறேன். ஒரு 100 கிராம் அளவில், அதாவது 10 பச்சை மிளகு வாஷ் பண்ணி 2 கட் பண்ணி வச்சுருவேன். அந்த பச்சை மிளகு சேர்த்து இஞ்சி 150 கிராம் பூண்டு எடுத்து சேர்த்து வச்சுருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கிறேன். பச்சை வாசனை போகிறத வதக்கிட்டேன். இப்போ வெங்காயம் வந்து ஒரு 50% வதங்கிட்டு இஞ்சி போட்டு ஒரு பச்சை வாசனை போயிட்டு இந்த டைமில் வந்து இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் சேர்க்க போகிறோம். மொத்தம் 5 கிலோ வெங்காயம், 5 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறோம். அதுக்கு நான் போட்டு 10 கிலோ இது ஒரு 100 கிராம் அளவில் வத்தல்பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு 50 கிராம் அளவில் மல்லிப்பொடி சேர்க்குறேன். அதே அளவு 50 கிராம் அளவில் பெருஞ்சீரகப்படும் பெருஞ்சீரகம் அதை பவுடர் பண்ணது சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக 25 கிராம் அளவில் மஞ்சள் பொடி சேர்க்குறேன். அப்படியே ஒரு 25 கிராம் அளவில் சொந்தமாக பிடிச்ச கரம் மசாலா பொடியும் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்து கூட இந்த மசாலாவில் சேர்த்து நான் ஒரு 2-3 நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணியிருக்கிறேன். இப்போ அந்த வெங்காயத்துக்கு உள்ள அந்த ஸ்பைசஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு. இந்த டைமில் 5 கிலோ வந்து உருளைக்கிழங்கு ஏற்கனவே வந்து உப்பு போட்டு வேக வச்சு அதை வந்து ஒரு கியூப் சைஸில் சின்ன சின்னதாட்டு ஒரு 10-15 கிராம் ஒன்றும் வர அளவில்
கட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு இதை சேர்த்துருக்கோம், நல்லா குறைச்சி விட்டுறேன். இது தண்ணி தெளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னும் ரெண்டு மூணு நிமிஷம் போகிற இதை வந்து ஸ்லோ தீயில் வச்சு அப்படியே வந்து குக் பண்ணுறேன். அப்போ வந்து இந்த உருளை வந்து முன்னாடி எல்லாம் ஸ்பைசஸ் வந்து தீயை கூட்டி நம்ம தண்ணி வந்து தெளிக்கிறதுனால கரைஞ்சிடும். இப்போ இந்த பொருட்கள் கிட்டத்தட்ட ரெடியாக போகுது. இங்கே பாருங்கள் நல்ல ட்ரையாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. அதான் மஞ்சள் பொடி கொஞ்சம் கம்மியும் சில்லி பவுடர் கொஞ்சம் ஜாஸ்தியும் போட்டனால நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து ஃபைனலாக கொஞ்சம் வந்து குருமிளகு பொடி, இது நல்ல மிளகு பொடி நம்ம சொந்தமாக பிடிச்சது, ரொம்ப பவுடராக இல்லை, ரொம்ப முழுசாட்டம் இல்லை, சுறுசுறுப்பாக பிடிச்சது நல்ல மிளகு பொடி தூக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். உப்புக்காரை நம்ம செக் பண்ணி ரொம்ப கரெக்டாக இருக்கு. இப்போ இந்த டைமில் வந்து கொஞ்சம் டால்டா இதை சேர்த்துக்கிறேன் ஃபைனல் ஸ்டேஜ். இப்போ அடுத்த கீழே இருக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் நல்லா நைஸாக கட் பண்ணி தருவேன். கொத்தமல்லியில் ஒரு 50 கிராம் அளவில் தூவிடும். டால்டா ஒரு 50 கிராம் அளவில் தான் போட்டேன், கம்மியாக போட்டோம். நம்ம ஏற்கனவே 4 லிட்டர் எண்ணெய் விட்டுருக்குறோம், அதை கம்மியாக தான் போட்டுருக்குறேன். இப்போ ஒரு 50 கிராம் அளவில் மல்லியில் நல்லா நைஸாக கட் பண்ணி தூவிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த பொருட்கள் வந்து ரெடி ஆகிட்டு உருளைக்கிழங்கு வெங்காயம் சேர்த்து 5-5 கிலோ வந்து சேம் ரேஷியோவில் தான் எடுத்துருக்குறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து எல்லா சைடிஷுக்கும் ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் ஆர்டர்ஸ் இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அட்ரஸு ஃபோன் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் இன்னும் நல்ல ஒரு ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பை பை, தேங்க்யூ.